இன்னைக்கு ஆன்மீகத்தகவல் நம்ம பாக்குறது, நிறைய பேர் பெரியவங்க சொல்றது வெள்ளிக்கிழமை காசு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லுவா. எதனால வெள்ளிக்கிழமை காசு கொடுக்கப்படாது, எதனால வெள்ளிக்கிழமை வந்து காசு கொடுத்தா என்ன விஷயங்கள், சரி இந்த வெள்ளிக்கிழமை காசு கொடுக்கறதுன்னு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதைத்தான் இன்னைக்கு ஆன்மீகத்தகவல் நம்ம பார்க்க போறோம். நிறைய மந்திரங்களும் தினம் தினம் ஆன்மீகத்தகவல் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெள்ளிக்கிழமை காசு கொடுக்கறதோட சிறப்புகள் இல்லாமல் இருக்கிறது என்ன, அதாவது வெள்ளிக்கிழமை கொடுக்கப்படாதுப்பா, வீட்டில் இருக்கிற சுமங்கலி வந்து பார்த்துட்டுனா, உதாரணத்துக்கு அம்மா வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்தா அதை வந்து திருப்பி வெள்ளிக்கிழமை அனுப்ப மாட்டேன், கையில் கொஞ்சம் சப்போஸ் ரொம்ப அவசரமாக இருந்தால் ₹1 வாங்கிட்டு அனுப்புவா. எதனால் இந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து காசு கொடுக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் 6 மணிக்கு மேலே பார்த்துட்டுனா விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. இதை பற்றிய சிறப்புகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆன்மீக விஷயங்களிலும் சில கிரகங்களை சார்ந்து ஜோதிடத்தை சார்ந்து அந்த காலத்தில் இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்துட்டுன்னா எல்லாரும் மேக்சிமம் அஸ்ட்ராலஜியை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பா, அஸ்ட்ராலஜிக்கு உண்டான விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பா. மேலோட்டமாக நான் சொல்கிறேன், அதாவது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான அதிபதி சுக்கர பகவான். இது தெரிந்த வாளுக்கு ரொம்ப சௌரியமாக இன்னொரு முறை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், தெரியாத வாளுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருந்துன்னு இருக்கும். அதாவது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான அதிபதி சுக்கர பகவான். இன்னைக்கு சுக்கரன் வந்து பணத்துக்கு உண்டானதும் இஷ்டமான விஷயங்களுக்கு உண்டானதும், இந்த வெள்ளிக்கிழமை பார்த்துட்டேன்னா நினச்ச காரியத்தை நடத்துறதுக்கு உண்டான அற்புதமான நாள்னு சொல்லுவாள். சரி, வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கணுங்கிறத அந்த காலத்தில் சொல்லியிருக்கா. அதாவது விரயம் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த சுக்கரனுக்கு உண்டான ஆதிக்கம் நிறைந்த நாள் இல்லையா அந்த நாள், இந்த சுக்கரனுக்கு உண்டான ஆதிக்கம் நிறைந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும், சேமித்து வைக்கிறதை வழக்கமாக கொண்டு வரணும், சேமிக்கிறதை வழக்கமாக கொண்டு வரணும். ஏன்னா சுக்கரன் வந்து நிறைய பலம் பொருந்தியதாக இருக்கணும்னு சொல்லுவான். உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு 1000 ரூபா நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள், 1000 ரூபா சேர்த்து வச்சுனா பின்னாட்களில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது, உங்களுக்கே தெரியாது. இன்னொன்று ஒரு 2000 ரூபா சேர்த்து வைக்கிறீர்கள், இன்னொருத்தர் 2000 ரூபா சேர்த்து, அந்த 2000 ரூபா அவருக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இன்னொரு 3000 ரூபா சேர்த்து வைக்கிற, 3000 ரூபா இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான், அதாவது பணம் சேர 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 சுக்கரனுடைய ஆதிக்கம் அவங்களுடைய ஜாதகத்தில் பெருங்கும் அப்படின்னு சொல்லுவா. வாரம் முழுக்க நம்ம செலவு செஞ்சுட்டு வரோம், ஆனால் சுக்கரனுக்கு உண்டான நாளில் சேமிக்க பழகிக்கோ, சுக்கரனுக்குண்டான நாளில் சேமிக்க பழகிக்கோ அப்படிங்கிறது அதனுடைய ஒரு முக்கியமான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வெள்ளிக்கிழமை நாள் செலவு பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இனி அடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவலில் திங்கக்கிழமையிலிருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம், அதற்குண்டான விஷயங்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு இந்த சுக்கரனை ஆதிக்கப்படுத்துவதற்கு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நாள் செலவு பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் எனக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவு இருக்குது, நான் வந்து டெய்லி பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சேமிப்பை வைத்து விட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை நாள் கொஞ்சம் குறைவாக பண்ணிக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை எதனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, வெள்ளிக்கிழமை ஒரு சில காரியங்கள் பண்ணுறதெல்லாம் நல்ல அமோகமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இது பொதுவாகவே சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள்னு சொல்லுவாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெண்களை வந்து மகாலட்சுமின்னு சொல்கிறது உண்டு. பெண்கள் வந்து வீட்டில் பூஜை பண்ணினா அப்படின்னு சொன்னால் செல்வங்கள் பெருகும், உண்மைதான். ஏன்னா சக்தி ஸ்வரூபம்னு சொல்கிறது உண்டு. அதனால தான் பெண்களை வந்து வெள்ளிக்கிழமை நாள், இப்போ வீட்டுக்கு பொண்ணு வந்திருக்கா, நான் திருப்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம், வெள்ளிக்கிழமை அனுப்புறது அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாள். ஏன்னா இவள் வீட்டிலேருந்து லக்ஷ்மி போயிடுவாள், அதனால் அவட்ட ஒரு 11 ரூபா கொடுத்துட்டு அவள் அனுப்புகிற வழக்கங்கள் உண்டு. அதேமாதிரி வெள்ளிக்கிழமை கோபூஜையெல்லாம் பண்ணுறது மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வெள்ளிக்கிழமை கோபூஜை பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய ஆராதனை விசேஷங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை நாள் சுமங்கலிக்கு கொடுக்கலாம், சுமங்கலி பிரார்த்தனைலாம் பண்ணுற பட்சத்தில் அதில் தட்சிணையெல்லாம் வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்ல பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக வெள்ளிக்கிழமை நாளில் அனாவசிய செலவுகளை அறவே தவிர்த்துக்கணும். வெள்ளிக்கிழமை நாள் அவசியமான செலவுகளை நிச்சயம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை நாள் சேர்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை நாள் பெண்கள் பூஜை பண்ணுறது உன்னதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாள் பெண்கள் குலதெய்வம், அதாவது பெண் குலதெய்வமாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவள் ஆராதனை பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதான். வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை, சுமங்கலி பூஜை எல்லாம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் வெள்ளிக்கிழமைக்கு உண்டான சிறப்புகளும், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வெள்ளிக்கிழமையில ஏன் செலவு பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை சேர்த்து வைக்கிறதுடைய ரகசியம் என்னங்கிற ஜோதிட விஷயங்களும் ஆன்மீக தகவலும் பார்த்தோம்.